ஆ சொல்லுங்கம்மா. சார் ஒசூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கேங்க. ஆ சொல்லுங்க. ஆஃபர்க்காக அட்ரஸ் கொடுத்து பொருள் அனுப்ப சொன்னீங்கல்ல சார். ஆமாம். ஆ பொருள் எடுத்துட்டீங்களா? ஆ இல்லையே எடுக்கலையே. அதான் அவர்கிட்ட போஸ்ட்மேன்ட்ட கேட்டேன், நான் பிரித்து பார்த்துட்டு நான் இது பண்ணுறேன், காசு கொடுக்குறாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன் சார் பொருள் அனுப்பும் போது உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லி தானே அனுப்புனேன். எப்படி நான் பொருள் அனுப்புனா இல்லைங்களா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். நான் பொருள் அனுப்பும்போது என்ன சார் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க விட மாட்டாங்க பணம் கட்ட? இல்லை நீங்கள் அதெல்லாம் சொல்லலை, பார்க்க விட மாட்டாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்ல கிடையாது. அதெல்லாம் அது எப்படி நாங்கள் வாங்குற பொருளை நாங்கள் பார்க்காம எப்படி கண்ணை மூடிட்டு வாங்குவோம்? நீங்கள் உள்ளார செருப்பை வச்சு அனுப்புவீங்க, கல்லை வச்சு அனுப்புவீங்க, நாங்கள் கண்ணை மூடிட்டு வாங்குவோமா? மிஞ்சு கல்லை வச்சு அனுப்பணும்னு கிடையாது. இங்கே வந்திருக்குங்க, நிறைய பேத்துக்கு வந்திருக்கு இந்த ஊருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 பார்சலில் வந்துட்டு 10 பார்சல் அப்படி தான் வந்திருக்குது எல்லாரும். நான் உங்களை ஆர்டர் பண்ண பிறகு தான் தெரியுது இவ்வளோ ஃப்ராட் நடக்குதுன்னு. இதில் இல்லைங்க, இப்போ நான் வெளியில் சொன்ன விருப்பம் தான் சொல்கிறாங்க. ஊருக்கு தெருவுக்கு 10 பேர் ஏமாந்துருக்குறாங்களா? இது மாதிரி இதே பொழப்பாக இருக்கிறாங்க வந்துக்கிட்டு. ஆஃபீஸ் போட்டு ஏமாத்துறீங்களாம்ல, ஆஃபீஸ் போட்டு ஏமாத்துறீங்களாம்ல. இது மாதிரி அப்படியே இருந்தால் கூட 100 பொருள் இருக்குமே. அது எங்கள் ஊரில் எங்கள் ஊருக்கு போட்டியார் செட்டியார் கடையில் கிடைக்குங்க. நீங்கள் அனுப்புகிற அந்த 100 பொருள் நானும் டீசெண்டாக தான் பேசுகிறேன். அப்படி என்னமா மிரட்டுறீங்க நீங்கள்? வாங்கணும் ஜாமான் வாங்கணும்னு மிரட்டுறீங்க நீங்கள்? இல்லை என்ன ஜாமா மிரட்டுறீங்களே? நீங்க செய்யறது திருட்டு தொழில், இதில் என்ன வேற வந்துகிட்டு மிரட்டுறீங்க என்ன கண்ணி? ஆ அதான் நான் என்ன அப்போ சொன்னேன் உங்ககிட்ட, நான் தான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லாட்டா இன்னைக்கு டேரெக்டாக வாங்க, நான் அதான் ஃப்ளைட் டிக்கெட் கூட கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நான் அதான் வந்துக்கிட்டு தூரம் சார், நான் ஃப்ளைட்டில் தான் வருவோம். அப்புறம் அப்போனாக்கா அதான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்படின்னா எடுத்துக்கோங்க நீங்கள். நீங்க நீங்க ஹலோ, அவ்வளோதான்.